Hi friends, welcome to Aragu Marusuviyam. நம்ம சேனலை இதுவரை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell symbol press பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம சேனல்ல இட்லி வெச்சி பண்ற ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 5 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். இத இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வெச்சிக்கலாம் இது மாதிரி எல்லா இட்லியும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிருக்கேன் பாருங்க கட் பண்ண அப்புறம் இப்போ இத ஃப்ரை பண்ணனும் ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதல நம்மளோட இட்லி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒண்ணுக்கொன்னு சேராம பிரிச்சு விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணனும் இட்லி உள்ள எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு எடுத்து வெச்சுக்கலாம் இத மாதிரி எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ பாருங்க இட்லி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும் இப்போ அதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கியாச்சு இப்போ இதல ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகுற வரை வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதல கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதல கேப்சிகம் சேர்த்துக்கலாம் பாதி கேப்சிகம் தான் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இப்போ இதல நம்மளோட ஃப்ரை பண்ண இட்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நம்ம இட்லினாலே எப்பவும் உப்புமா செஞ்சு சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இப்போ இதல 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து இட்லி மாதிரியே தெரியாது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதல கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் கலந்து விட்டுறலாம் ரொம்பவே நல்ல ஸ்நாக் இது ஈவினிங் டைம்ல எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்மளோட சில்லி இட்லி ஆர் இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க Thank you